பொதுவாக நம்ம மொபைல் ஃபோன்களுக்கு தேவையான சில பொருட்களை சில மொபைல் ஷாப்ஸில் தான் வாங்குவோம். ஆனால் பலரும் விலை கம்மியான ரோட்டோர கடைகள் இருக்கிற மொபைல் பொருட்களை வாங்குவாங்க. அப்படி இங்கே வாங்கின ஒருத்தருக்கு நடந்த சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சபரிமலைக்கு போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி டூர் போகும்போது அங்கே ஒரு ரோட்டோர கடையில் பவர் பேங்க் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். லாக் வந்து இது ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் களிமண்ணில் பார்த்துக்குங்க. களிமண்ணில் ஒரு பழைய பேட்டரி வச்சு யூஎஸ்பி போர்டு வச்சு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறவங்க சொல்லுவாங்க, அப்போ மட்டும்தான் வரும். ஆனால் நீங்கள் போய் சார்ஜ் போட்டீங்கன்னா சார்ஜ் ஆகாது பேட்டரி, ஏன்னா பழைய பேட்டரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் இந்த கன்னியாகுமரி போய் அங்கே அந்த பீச்சில் வந்து இது மாதிரி சொல்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த வீடியோல காட்டின மாதிரி இவர் ஒரு பவர் பேங்க் வாங்கியிருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஒரு பழைய பேட்டரி, களிமண், ஒரு சர்க்கியூட் போர்டை வச்சு ஏமாத்திட்டாங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.